திமுக அரசு 100 நாட்களை எட்டியதை ஒட்டி சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் கடந்த 100 நாட்களில் திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டதாகவும் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்க நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் திமுகவிற்கு வாக்களிக்காதவர்கள் கூட இப்போது தேர்தல் நடந்தால் திமுகவிற்கு வாக்களிக்க தயாராக உள்ளதாகவும் திமுக மீதுள்ள மக்களின் நம்பிக்கை எப்போதும் நிலைத்து இருக்க விரும்புவதாகவும் கூறினார். ஒவ்வொருவருடைய மக்களுக்காக சிந்திக்கிறோம். தமிழ்நாட்டின் இழந்த பெருமையை மீட்டெடுக்க எங்களால் முடியும் என்ற நம்பிக்கை தரும் நாட்களாக இந்த 100 நாட்கள் அமைஞ்சிருக்கு. நிதி நிலைமை மட்டும்தான் கொஞ்சம் கவலை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதையும் விரைந்து சீர் செய்வோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுடைய ஒத்துழைப்போடு தான் சீர்மிகு தமிழ்நாட்டை உருவாக்குவோம். இந்த பெரும் பொறுப்பை நான் என் தோளில் சுமக்க தயாராகிவிட்டேன். நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு எனது பயணத்தை நான் தொடர்வேன். இந்தியாவின் 75வது சுதந்திர தின விழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மத்திய மாநில அரசு அலுவலகங்கள், ரயில் நிலையங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. இதில் மின் விளக்குகளால் ஒளிர விடப்பட்ட சென்னை கோயம்பேடு மெட்ரோ ரயில் தலைமை அலுவலகம் கண்கவரும் வகையில் காட்சியளித்தது. தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட 3 ரூபாய் பெட்ரோல் விலை குறைப்பு அமலுக்கு வந்ததை ஒட்டி நேற்று 102.49 ரூபாய் இருந்த 1 லிட்டர் பெட்ரோல் தற்பொழுது 99.47 ரூபாய் விற்கப்படுகிறது. மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் உடல் நலக்குறைவால் காலமானதையடுத்து மதுரை ஆதீனத்தின் 293வது ஆதீனமாக ஹரிஹர தேசிக ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முடிசூட்டப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனாவை தடுப்பதற்கு இருவேறு தடுப்பூசிகள் போடுவது ஆபத்தான முடிவு என சீரம் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சைரஸ் பூனாவாலா தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு தடுப்பூசி சரியாக இருக்கும் போது ஏன் மற்ற தடுப்பூசியை கலந்து சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார். 2வது டோஸ் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட 6 மாதங்களுக்கு பிறகு பூஸ்டர் டோஸை எடுத்துக்கொள்வது அவசியம் எனவும் தெரிவித்தார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் மேலும் ஒருவரை கைது செய்து சிபிஐ அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். இதன் மூலம் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளது. சுதந்திர தினத்தை ஒட்டி முந்தைய நாளான ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிரிவினை பேரச்ச நினைவு தினமாக அனுசரிக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்ட ட்விட்டர் பதிவில் பிரிவினையால் ஏற்பட்ட வேதனையை ஒருபோதும் மறக்க இயலாது என்றும் பிரிவினையின் போது லட்சக்கணக்கான மக்கள் நாடு விட்டு நாடு சென்று மிகவும் துன்பத்தில் இருப்பதாகவும் வன்முறையால் பலர் மரணத்தை தழுவியதாகவும் மோடி தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற அரசாணையின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியார்கள், ஓதுவார்கள், பூசாரிகள், காவலர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 208 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் இன்று வழங்கினார். தமிழக அரசின் வரலாற்றில் முதல் முறையாக வேளாண்மைக்கென்று தனி நிதிநிலை அறிக்கையை வேளாண் துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இதில் வேளாண்மை மற்றும் சார்பு துறைகளுக்கு 34,220 கோடி ரூபாயும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்திற்கு 250 கோடி ரூபாயும் நெல் கொள்முதல் விலை சாதாரண ரகத்திற்கு குவிண்டாலுக்கு 2015 ரூபாயும் சன்ன ரகத்திற்கு குவிண்டாலுக்கு 2060 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் செலவின தொகை உட்பட மொத்தமாக 319.38 கோடி ரூபாயும் சிறு குறு விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்த 119.4 கோடி ரூபாயும் விவசாயிகளின் பம்பு செட்டுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க 4,508.93 கோடி ரூபாயும் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு 2,327 கோடி ரூபாயும் முதலமைச்சரின் ஊட்டம் தரும் காய்கறி தோட்ட திட்டத்திற்கு 95 கோடி ரூபாயும் முதலமைச்சரின் மானாவாரி நில மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் 146.64 கோடி ரூபாயும் முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் திட்டத்தின் கீழ்
கீழ் 114.68 கோடி ரூபாயும், வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்விக்கு 573.24 கோடி ரூபாயும், இயற்கை வேளாண்மை வளர்ச்சி திட்டத்திற்கு 33.03 கோடி ரூபாயும், பனை தொடர்பான பல்வேறு தொழில்களை ஊக்குவிக்க 7.68 கோடி ரூபாயும், நெல், சிறு தானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், தென்னை, பருத்தி, பழங்கள் உள்ளிட்ட பயிர்களின் சாகுபடி பரப்பினை அதிகரிக்க 300.56 கோடி ரூபாயும், திருவள்ளூர், கடலூர், நாமக்கல், தென்காசி மாவட்டங்களில் தோட்டக்கலை பயிர்களுக்கு சிறப்பு கவனமாக 12.5 கோடி ரூபாயும் இணைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற குறைந்த வாடகையில் இயந்திரங்களை வழங்கும் திட்டம், மழைநீரை சேமிக்க 500 பண்ணை குட்டைகள் அமைப்பு உள்ளிட்ட பல திட்டங்கள் வேளாண் பட்ஜெட்டில் தொடர்கின்றன. உங்ககிட்ட எந்த டேலண்ட் இருந்தாலும் மீடியாக்குள்ள வரணும்னு ஆசை இருக்கா? ஜஸ்ட் ஒரு கிளிக், வாய்ப்பு உங்களை தேடி உங்க வீட்டு கதவை தட்டும். குளோபல் சென்னை ஃபேஷன் show.com ரெஜிஸ்டர் பண்ணுங்க, சென்னை குளோபல் ஃபேஷன் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்களோட எந்த டேலண்டா இருந்தாலும் வெளிப்படுத்துங்க, மீடியாக்குள்ளார ஈஸியா என்டர் ஆயிடுங்க.